இசுவில் நண்பர்களே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னை விட பெரியவற்றை செய்வார் வாரம் முழுவதுமாய் வந்த வாசகங்களின் ஒட்டுமொத்த கூட்டணியாக இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன வார்த்தையும் செயலும் ஒன்றே என்றும் இயேசுவும் தந்தையும் ஒன்று என்றும் வழியும் வாழ்வும் இயேசு என்றும் இயேசுவையும் தந்தையையும் அறிவது ஒன்றே என்றும் நமக்கு எண்பிக்கிறது வாழும் உறைவிடத்தில் நமக்கென ஏற்பாடு செய்யும் இயேசுவை நம்புவோம் அதனால் கலக்கம் வேண்டாம் அவரிடம் முழுமையாய் நம்பிக்கை கொண்டால் அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாய் நமக்கு எண்பிக்கப்படுகிறது என்கிறார் வார்த்தையும் செயலும் இயேசுவில் ஒன்றே அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை விட பெரியவன அவற்றை செய்ய நாம் வரம் கேட்போம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையே எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே எமக்கு புகழ் முதல் வாசகம் நூலில் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரை அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது அப்பொழுது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர் எனவே பன்னிரு திருத்துதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல ஆதலால் அன்பர்களே உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான ஏழுவரை கவனமாய் தெரிந்திடுங்கள் அவர்களை நாம் இந்த பணியை நியமிப்போம் நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர் திரளாய் குடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர் அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூயாவியும் நிறைந்த ஸ்தேவான் பிலிப்பு பிரக்கோர் நிக்கானூர் தீமோன் பர்மனா யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்துதர் முன்னால் நிறுத்தினார்கள் திருத்துதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர் கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக கொண்டே சென்றது குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் நான்கிலிருந்து ஒன்பது வரை உயிருள்ள கல்லாகி அவரை அணுகுங்கள் மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர்மதிப்புள்ள கல் அதுவே நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டியெழுப்பப்படுவீர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக ஏனெனில் இதோ சியோனில் நான் ஒரு மூளைக்கல் நாட்டுகிறேன் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூளைக்கல் அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும் நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று மற்றும் அது இடறு தற்களாகவும் தடுக்கி விழ செய்யும் கற்பாரையாகவும் இருக்கும் அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள் இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் இனத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இணைந்து செபிப்போம் நாளும் இறை உறவில் வளர்ப்போம்